தருடும் இறைவன் நன்றி வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு But we want to specially pray to the Lord that they be people to a better future. Having said these words, எத்தனையோ பொருள்கள் இல்லாத நிலையிலும்
விசேடமாக நாளாந்த வாழ்க்கையை கொண்டு போவதற்கு விலைவாசி அதிகரிப்பினால் மக்கள் பல வகையிலும் துன்புறுகிறார்கள், பசியில் கூட வாழ்கிறார்கள். அப்படியாக நெருக்கடிகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் வாழும் மக்களோடு இணைந்து நாங்கள் இறைவனிடம் இப்படியான ஒரு மௌனமிக்க ஒரு சபத்தை எழுப்புவோம் என்ற நோக்கோடு நாங்கள் கூறியிருக்கின்றோம். அகில இலங்கையிலும் வெவ்வேறு இடங்களில் இப்படியான சப நாட்களை நடாத்துவதற்கு கரிட்டாஸ் இயக்குநர்கள் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இப்படியான நிகழ்வுகளை நடாத்துகின்றார்கள். எமது இயக்குனர் தந்தை கூறியது போல, இது நாங்கள் யாருக்கும் எதிராகவோ கண்டவர்களை குற்றம் சாட்டியோ செய்யும் ஒரு நிகழ்வு அல்ல. ஆனால் எமது இரண்டு முக்கியமான நோக்கங்கள் தான், முதலாவது கஷ்டப்படும் மக்களோடு நாங்களும் இருக்க வேண்டும், அவர்கள் பல சவால்களை எதிர்நோக்கின்றார்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட மக்களுக்காக செவிப்பதோடு நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தாமல் எங்கள் சபத்தையும் எங்களுடைய கவனத்தையும் நாங்கள் இந்த பாடுபடும் மக்கள் மத்தியில் வைத்திருக்கிறோம் என்பதை இதற்காக காட்டுகின்றோம். எனவேதான் எமது சகோதரர்களாகிய மற்றைய மதங்களிலிருந்து இங்கு வந்திருக்கும் மத தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவர்களுடைய வரவு நாங்கள் இதில் எல்லோரும் ஒன்றாக நிற்கின்றோம் என்பதை காட்டுகின்றது. நாங்கள் ஒவ்வொரு மதத்திலும் நடாத்தும் சுபங்கள் உண்டாக இறைவன் எங்கள் மக்கள் மீன் இரக்கம் காட்டி இந்த மக்களுடைய விவரங்களை எல்லாம் எடுத்துவிட்டு அவர்கள் மீண்டும் ஒரு வளமையான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு அவசியமான நிலையை நாங்கள் இறைவன் தருகிய கரிவன்பிலிருந்து பெற்றிருப்போம். இரண்டாவதாக நாங்கள் எமது நாட்டு தலைவர்களுக்காகவும் இதனூடாக செவிப்போம். அவர்களுக்கு அவசியமான தலைமைத்துவத்திற்கு அவசியமான ஞானம் அறிவு என்பவைகளை அவர்கள் பெற்று இந்த நாட்டை சரியான முறையில் நடாத்துவதற்கு அவர்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் விசேடமாக நின்றாடுவோம். ஏனெனில் இரக்கமுள்ள ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். நாங்கள் அவருடைய மக்கள் என்ற மட்டில் அவர் எங்களை இப்போதும் பாதுகாப்பார், எங்களை வாழ வைப்பார். அதற்காகவே நாங்கள் இப்படியாக ஒன்று கூடி இறைவனிடம் இருந்து அவருடைய கருணையையும் My dear sisters and brothers, we want to express the two